வணக்கம், நான் டாக்டர் நந்தகோபால், நுரையீரல் மருத்துவ நிபுணர். நான் இப்போது பேசிகிட்ருக்கிறது இன்ஸ்டியூட் ஆஃப் லங் கேர் அண்ட் ரிசர்ச், ஹிந்துஸ்தான் ஹாஸ்பிட்டல். தமிழில் சொன்னோன்னா நுரையீரல் மருத்துவ மையம், இந்துஸ்தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசிகிட்ருக்கேன். நம்ம ஹிந்துஸ்தான் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் அவினாசி ரோட்டில் நவேந்தியா ஸ்டாப்பில் உடையாம்பாளையம் ரோட்டில் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் லங் கேர் லாஸ்ட் 1 இயராக நானும் என்னோடய 3 சீனியர் கொலீக்ஸ் டாக்டர் ஜெயமோகன் உன்னிதன், டாக்டர் ஸ்ரீகாந்த் அண்ட் டாக்டர் நாகராஜன் சாரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நுரையீரலுக்காக தனியாக ஒரு மருத்துவ மையத்தை நாங்கள் ஆரம்பிச்சுருக்கோம். ஆரம்பித்து கொஞ்சம் நாள்லேயே கொரோனா வந்தது, கொரோனாக்காகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ஹாஸ்பிட்டலில் வி ஹாவ் சர்டன் ஃபெசிலிட்டிஸ், அதை பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். இப்போது எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே வெளிநோயாளிகள் பிரிவு, உள்நோயாளிகள் பிரிவு இருக்கும். நம்ம நுரையீரல் இன்ஸ்டியூட் ஆஃப் லங் கேர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஓபி சர்வீசஸ் 4 பேருமே வாரத்தில் 6 நாளும் பார்த்துட்ருக்கோம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஒருத்தர் ஒரு டைம் வச்சு அப்பாயின்மெண்ட் பேஸ் பண்ணி பார்க்குறோம். அது இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டலில் இன்பேஷன் சர்வீசஸ், வார்டு, ஜென்ரல் வார்டில் கூட தனி ரூம், டீலக்ஸ் ரூம்ஸ், அது இல்லாமல் ஐசியூ கேர், இன்டென்சிவ் கேர் யூனிட் இருக்குது, எமர்ஜென்சி ரூம் தனியாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு, பிளட்டு பேங்க் வச்சுருக்கோம், லேப் ஃபெசிலிட்டி இருக்குது, ஃபார்மசி ஃபெசிலிட்டி, இதெல்லாமே 24/7, அலாங் வித் ரேடியாலஜி சர்வீசஸ், சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட் எல்லாமே இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இது இல்லாமல் நுரையீரல் பொறுத்த வரைக்கும் தனியாக நான் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா பிஎஃப்டி லேப்னு சொல்லுவோம். அதாவது நுரையீரல் செயல் திறன் எவ்வளோ அப்படின்னு அறியறக்கான கருவி, ஸ்பைரோமெட்ரி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், அந்த கருவி இருக்குது. ரெண்டாவது நைட்ரிக் ஆக்சைட் மெஷர்மெண்ட். நுரையீரல் அலர்ஜி, ஈஸ்னோஃபீலியா, ஆஸ்த்மான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஈஸ்னோஃபீலியா அல்லது ஆஸ்த்மாவில் நுரையீரலில் ஈஸ்னோஃபில்ஸ் அதிகம் வரும். அந்த ஈஸ்னோஃபில்ஸ் அதிகம் இருக்கா இல்லையாங்கிறது உள்ளே போய் நம்ம உள்நோக்கி பரிசோதனையெல்லாம் செய்யாமல் வெளிப்புறமாகவே செய்கிறக்கு ஃப்ராக்ஷனல் எக்ஸ்ஹேல் நைட்ரிக் ஆக்சைடு, ஷார்ட்டாக வந்து ஃபீனோ, அதாவது நம்ம சுவாசத்தில் நைட்ரிக் ஆக்சைடு அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டறியிற கருவி. இது இந்தியாவிலேயே மிக சில இடங்களில் தான் இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டலில் அதை வச்சு நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் நுரையீரலுக்குள்ளே ஆக்சிஜன் சேர்றதும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வர்றதும் சரியான அளவில் நடக்குதா அப்படின்னு கண்டறிய உதவுக்கு டிஎல்சிஓன்னு சொல்லுவோம், கார்பன் மோனாக்சைடு டிஃப்யூஷன் லங் கெப்பாசிட்டி. இந்த கருவியும் நம்ம இங்கே ரெகுலராக ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் இல்லாமல் கார்பன் மோனாக்சைடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறது. இது வந்து சிகரெட் பிடிக்கிறவங்க அதிகமாக பிடிக்கிறாங்களா இல்லையா, அவங்க உடம்புல எவ்வளோ கார்பன் மோனாக்சைடு இருக்குது அப்படின்னு பார்க்குறக்கு உதவும் அந்த கருவியும் வச்சுருக்கோம். 6 மினிட் வாக் டெஸ்ட்னு சொல்லுவோம், ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு டெஸ்ட், ஆனால் அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நம்ம ஒரு நபரோட நடக்கிற திறன், நடக்கும்போது அவங்களுக்கு ஆக்சிஜன் குறையுதா, ஏன் மூச்சு வாங்குது அப்படின்னு பார்க்குறக்கு இந்த ஒரு டெஸ்ட் வந்து ரொம்ப வரப்பிரசாதம். இந்த கருவியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் இல்லாமல் இன்வேசிவ், அதாவது உள்நோக்கு பரிசோதனைன்னு சொல்லுவோம், பிராங்கோஸ்கோப்பி அண்ட் தொரக்கோஸ்கோப்பி. நுரையீரல் மூச்சு குழாய்க்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, உள்ளே சளி கோத்துருக்கா, அந்த சளி இருந்துன்னா அது என்ன கிருமி, டிபி கிருமி இருக்கா இல்லை பூஞ்சை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறக்கான பிராங்கோஸ்கோப்பி எக்யூப்மெண்ட் நம்ம ரெகுலராக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. தொரக்கோஸ்கோப்பின்னு சொல்லுவோம், நுரையீரல் சுற்றி நீர் கோத்துருச்சு அப்படின்னு நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நீர் கோக்கிறது வந்து இருதயத்தை வர பிரச்சனையினால் நீர் கோக்கலாம், நுரையீரலில் டிபி இருக்கிறதுனால நீர் கோக்கலாம், நுரையீரல் கேன்சர்னால நீர் கோக்கலாம். எதனால் நீர் கோக்குது அப்படின்னு நீர் எடுத்து பார்த்தா பரிசோதனை செய்ய முடியும், அது ரெகுலராக நம்ம செய்கிறோம். ஆனால் ஒரு சில இடங்களில் இந்த பரிசோதனை செஞ்சால் கூட ஒரு தெளிவான முடிவு இல்லாமல் இருக்கும். அப்போது உள்ளேயே போய் அந்த நீர் இருக்கிற இடத்தையே நம்ம நேராக பார்க்கணும் அப்படின்னு ஒரு பரிசோதனை இருக்குது, அதுதான் தொரக்கோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். இந்த தொரக்கோஸ்கோப்பியும் நம்ம இங்கே ரெகுலராக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இந்த கருவிகள் இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பார்த்து இது வந்து ஒன்லி டிவைசஸ் தான், இந்த ரொம்ப டெக்னிக் ஓரியன்டாக இருக்குது இல்லை மாடர்ன் கேஜெட் ஓரியன்டாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். எங்களோட சேர்றது, நாங்கள் 4 பேர் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு சொன்னோம். இந்த எங்களோட சேர்றதுக்கான மெயின் எய்மே வந்து
மெடிக்கல் கேர் வித் அ ஹியூமன் டச். தமிழில் ஒரு தூய தமிழில் சொல்லணும்னா மனிதத்துடன் கூடிய மருத்துவம்னு சொல்லலாம், இல்லை நேசத்துடன் கூடிய மருத்துவம்னு சொல்லலாம். அதுதான் வந்து எங்களோட நோக்கம். மீண்டும் சந்திப்போம்.